லிட்டர் எரிவாய் விலை இன்று நள்ளிரவு முதல் குறைப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் கடன் திட்டங்களை மீள ஆரம்பிப்பது குறித்து ஜப்பானின் அறிவிப்பு. ஐநா பொது சபையின் துணைத் தலைமை பொறுப்பை ஏற்கின்றது இலங்கை. விமான சேவைகளூடாக பெருந்தொகை வருமானத்தை ஈட்டிய இலங்கை. பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் 14 வகை கலப்பு மருந்துகளுக்கு தடை. ஒடிசா ரயில் விபத்து, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரங்கல். பனிரெண்டு புள்ளி 5 கிலோ லிட்டர் எரிவாயு விலை இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 300 ரூபாவுக்கும் அதிக தொகையில் குறைக்கப்பட இருப்பதாக அதன் தலைவர் முதித பேரிஸ் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்று விடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிவாயு விலை குறைவடைந்திருக்கின்றமையினாலும் ரூபாவின் பெறுமதி வலுப்பெற்றிருக்கின்றமையினாலும் இந்த சலுகை வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி கடந்த 3 நாள் லிட்டர் எரிவாயு விலை குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா, அமைச்சரவை உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி தலைவர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாவட்ட தலைவர்களை கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலகத்துக்கு அளித்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட அமைச்சரொருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மைனஸ் நிலையில் இருந்த நாட்டின் பொருளாதாரம் தற்போது பூஜ்ய நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் அதனை பிளஸ் மட்டத்துக்கு கொண்டுவருமாறு அமைச்சர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் கடன் திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பது என்பது கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் முன்னேற்றத்தை பொறுத்தது என்று ஜப்பான் குறிப்பிட்டிருக்கிறது. ஜப்பானின் நிதியுதவியுடன் கூடிய இலகு தொடருந்து போக்குவரத்து திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகம் இதனை கூறியுள்ளது. முன்னதாக ஜப்பானின் நிதியுதவியுடன் 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான இலகு தொடரோந்து திட்டத்தினை மீள ஆரம்பிக்க இலங்கை அமைச்சரவை இந்த வாரம் அனுமதி வழங்கியுள்ளது. அந்த வகையில் கொழும்பு கோட்டையுடன் இணைக்கும் வகையில் இந்த பாதை அமைக்கப்பட உள்ளது. முன்னதாக நல்லாட்சி காலத்தில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் 2020 செப்டம்பரில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்தது. இந்த நிலையில் அண்மையில் ஜப்பானுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த திட்டத்தை மீள ஆரம்பிக்கும் விருப்பத்தை வெளியிட்டார். இது தொடர்பில் கருத்துரைத்துள்ள ஜப்பானிய தூதரகம் கடனை தொடர்வது இலங்கைக்கு முக்கியமானது எனவும் தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் அனைத்து கடன் வழங்குநர்களுடனும் ஒரு வெளிப்படையான சமமான முறையில் மறுசீரமைப்பு செயல்முறை அவசியம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே கடன் மறுசீரமைப்பை கவனித்து கடன் திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பது மற்றும் புதிய கடன் திட்டங்களை எவ்வாறு ஆரம்பிப்பது என்பதை ஜப்பான் ஆராயும் என்றும் தூதரகம் குறிப்பிட்டிருக்கிறது. ஐநா பொது சபையின் 78th கூட்டத்தொடரின் துணைத் தலைவர்களாக ஆசிய பசிபிக் பிராந்தியத்தைச் சேர்ந்த ஈரான், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி 2023 செப்டம்பர் முதல் 2024 செப்டம்பர் வரை ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் சார்பாக இலங்கை இந்த முக்கியமான பதவியை ஏற்றுக்கொள்கின்றது. ஆப்பிரிக்கா சார்பாக காங்கோ, காம்பியா, மொரோக்கோ, செனகல், உகாண்டா, சாம்பியாவும் ஆசிய பசிபிக் நாடுகளுக்கு ஈரான், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, உஸ்பெகிஸ்தானும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கிழக்கு ஐரோப்பியாவிற்கு எஸ்டோனியாவும், லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகளுக்கு பொலிவியாவின் புளூரிநேஷனல் ஸ்டேட், சுரினாம் போன்ற நாடுகளும் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஐநா பொதுசபையின் 78th அமர்விற்கு துணைத் தலைவர்களாக மேற்கு ஐரோப்பிய மற்றும் பிற மாநிலங்களுக்கு ஐஸ்லாந்து, நெதர்லாந்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைத் தலைமை நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையின் வீட்டோ அதிகாரம் கொண்ட 5 நிரந்தர உறுப்பு சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் கட்டுநாயக்க மற்றும் மத்தள உட்பட அனைத்து விமான நிலையங்களையும் நிர்வகிக்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் கடந்த வருடம் 27,647 மில்லியன் ரூபாயை மொத்த லாபமாக ஈட்டியுள்ளது. வரி செலுத்திய பின்னர் அதன் லாபம் 4,803 மில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய 2022 ஆண்டில் விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து நிறுவனம் 1,983 மில்லியன் ரூபாயை அரசாங்கத்துக்கு வழங்கியிருப்பதாக அதன் வருடாந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு எங்களை பாதிக்காது, அது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பாதிக்கலாம், ஆனால் அது விமான நிலையத்தையும் விமான சேவையையும் பாதிக்காது. அதற்கு காரணம் நாங்கள் அரசுக்கு சொந்தமாக லாபம் ஈட்டும் நிறுவனம். எங்கள் கடந்த ஆண்டு லாபம் 6.5 பில்லியன் ரூபாய். இந்த ஆண்டு எங்கள் இலக்கு 21.5 பில்லியன் ரூபாய் லாபம். அதை எங்களால் ஈட்ட முடியும் என விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் GA சந்திரசிறி குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீதான போலீசாரினதும் அரச புலனாய்வு பிரிவினதும் தாக்குதல் தொடர்பில் எதுவும் தெரியாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஆகியோர் தெரிவித்துள்ளனர். வடமராட்சி கிழக்கில் நேற்று முன்தினம் மாலை மக்கள் சந்திப்புக்காக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது அரச புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர் தாக்கியதுடன் போலீஸ் உடையில் இருந்த ஒருவர் துப்பாக்கியை காண்பித்து மிரட்டியும் இருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஆகியோரிடம் நேற்று மாலை கேள்வி எழுப்பிய போது அவர்கள் மூவரும் தமக்கு தெரியாது என்று பதிலளித்துள்ளனர். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில் அமைந்துள்ள தையிட்டி திஸ மகா விகாரையில் பொசன் வழிபாடுகள் இடம்பெற்றன. நிகழ்வின் தலைவர் வணக்கத்துக்குரிய கிங்தோட்ட நந்தராம அவர்களின் தலைமையில் இந்த பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நாடுலாவிய ரீதியில் பல இடங்களில் இருந்து ஏராளமான பௌத்தர்கள் மற்றும் இந்து பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தன்சல வழங்கப்பட்டது. தியாகி பொன் சிவகுமாரனின் நினைவேந்தலின் போது அரசியல் கட்சிகள் எவ்வித அரசியல் பேதமுமின்றி பங்கேற்க வேண்டும் என நினைவேந்தல் குழு அழைப்பு விடுத்துள்ளது. தியாகி பொன் சிவகுமாரனின் 49வது ஆண்டு நினைவேந்தல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் அது தொடர்பான ஊடக சந்திப்பு நினைவேந்தல் குழுவினரால் நடத்தப்பட்டது. மேலும் கருத்து தெரிவிக்கும்போது தியாகி பொன் சிவகுமாரனின் 49வது நினைவேந்தல் எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் உரும்பராயில் உள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நினைவேந்தலில் அரசியல் கட்சிகள் அரசியல் பேதமின்றி பங்கேற்க வேண்டும். மேலும் பல்கலைக்கழக மாணவர்கள் நினைவேந்தல் இடத்திற்கு வந்து அஞ்சலியை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். பொன் சிவகுமாரன் ஈழ விடுதலை போராட்ட வீரர்களில் ஒரு முன்னோடியாவார். யாழ்ப்பாணம் உரும்பராயில் காவல்துறையினரின் சுற்றிவளைப்பில் 1974 ஜூன் 5ஆம் தேதி மரணமடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என கருதப்படும் 14 வகை கலப்பு மருந்துகளுக்கு மத்திய அரசாங்கம் தடை விதித்துள்ளது. காய்ச்சல், இருமல் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படும் சில கலப்பு மருந்துகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் நிபுணர்களின் பரிந்துரையை ஏற்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தடை செய்யப்படும் கலப்பு மருந்துகளின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜப்பானின் பிறப்பு விகிதம் 2022 ஆண்டில் தொடர்ந்தும் 7வது ஆண்டாக 1.26 குறைவடைந்திருப்பதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை அறிவித்த போதிலும் குழந்தை பெற்றுக்கொள்வது குறைந்து வருகிறது. இதனால் வருகின்ற 2030ஆம் ஆண்டுக்குள் ஜப்பானின் மக்கள் தொகை அதில பாதாளத்துக்கு சென்றுவிடும் எனவும் அஞ்சப்படுகிறது. 125 மில்லியனுக்கும் அதிகமான ஜப்பானின் மக்கள் தொகை 16 ஆண்டுகளாக குறைந்து வருகிறது. 2070ஆம் ஆண்டு 87 மில்லியனாக குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீனாவிலும் குழந்தை பெற்றுக் கொள்வதற்காக அந்த நாட்டு அரசாங்கம் விதித்திருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.